ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രചോദയാ ഭൂം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. பத்து ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 7:42 பின்பு நவமி. நட்சத்திரம் சித்திரை. இரவு 8:28 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். நன்றி மறவாத நல்வுள்ளம் படைத்த மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து துறையில் உள்ளவர்களும் சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் கல்வியில் ஆர்வமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் ஆதி பகவான் இருக்கிறதால குதூகுலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத விநாயக. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MK. யதார்த்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகவே ஏற்றங்கள் அதிகரிக்கும். பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். மரியாதை அதிகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் உங்களுடைய சொல்லுக்கு ஆலோசனைக்கு மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவதானிய கணபதி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. உதவும் உள்ளம் கொண்ட மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிலையான புகழ், நிலையான செல்வம், நிரந்தரமான வருமானத்திற்கான வழிவகைகள் இன்றைய நாளில் உதயமாகும். நீண்ட நாள் அரசியல் கனவும் நீண்ட நாள் கலையுலக கனவும் இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலைவாணி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS. கண்ணியமான எண்ணம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாக கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சிஸ்த கணபதி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EX.
சிறப்பு தகுதியில் விருப்பம் கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், குடும்பத்தில் பெண்கள் மூலமாக குடும்ப கௌரவம் தொழில் வளம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வளர்ச்சியின் வேகத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. சிட்டு போல செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும், நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறது, சிரிச்ச மாதிரி இருக்கிறதை விட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தையல் நாயகி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீதித்துறையில் உள்ளவங்க நிலையான புகழை சந்திக்க முடியும், சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை பெற முடியும். நீண்ட நாள் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் நல்ல முறையில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திலப்பாண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QZ. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசியதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களை சந்திக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. தயால குணமும் தனி தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 8 இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும், கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனையை இன்றைய நாளில் நிகழ்த்த முடியும். அதே சமயம் புதிய புதிய திருப்பங்களையும், அதாவது மத போதகராக உள்ளவங்க, ஆசிரியராக உள்ளவங்க, அதே சமயம் சட்டத்துறையில் உள்ளவங்க, அதாவது தன்னுடைய வாய்ப்பேச்சையே வருமானமாக கொண்டுள்ள அனைவரும் இன்றைய நாளில் மிகப்பெரிய தகுதியை அடைய முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேசிக்க யாரும் இல்லாத போது யோசிக்க வைப்பது தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. மகிழ்ச்சியோடு செயல்பட தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான மகிழ்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும், கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கான ஒரு மதிப்பும்
அதற்கு தகுந்த சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதிக்கிறது யாராக இருந்தாலும் சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SK. குடும்ப கௌரவத்தை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அயல்நாட்டு பயணங்களில் கௌரவங்கள் மிகுதியாகும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டாலும் முயற்சிப்பதில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் JK. நேரம் தவறாமல் செயல்பட தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப விரயம் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேர்க்கைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்க நாமளும் சொந்த தொழில் செய்யணும் அல்லது வியாபாரம் செய்யணும்னு இதனால் வரையில் எடுத்த முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். சுருக்கமாக தொழிலாளி என்ற நிலையில் இருந்து முதலாளி என்ற ஸ்தானத்தை அடைய முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்த்தி பேசுறவங்களையும் தாழ்த்தி பேசுறவங்களையும் தரம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் YP. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.